நான் பங்கு சாமியாருக்கு நான் என்ன சொன்னால் நீ கேட்கணும், இந்த பங்கே என் கண்ட்ரோலு, நான் சொல்கிறது தான் கேட்கணும், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு இருந்தாங்கன்னா, இது போன்ற நிகழ்ச்சிகள், இது போன்ற அசம்பாவிதங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். கேள்வி கேட்டால் ஒருத்தர் அடிப்பேன் குத்துவேன் அப்படின்னு ஒரு பங்கு சாமியார் இறங்கிட்டார் அப்படின்னா, எனக்கு தெரிந்து அவர்லாம் வந்து பங்கு சாமியாருக்கு லாயக்கே இல்லை. முதல்ல குளித்துறை மறை மாவட்டத்துக்கு இன்னமும் வந்து ஆயர் இல்லை, பிஷப் இல்லை, தற்போது தான் ஒருத்தரை போட்டிருக்காங்க, அவரும் இன்னமும் பதவி ஏற்கலை. ஸோ ஒரு பங்கு சாமியாருக்கு ஒரு பொறுமை இல்லை அப்படிங்கும்போது அவர் என்ன மக்களுக்கு எடுத்து சொல்ல போகிறார் பங்குத்தளத்தில்? இது வந்து நான் எல்லா பங்கு தந்தைகளும் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலை. மிகவும் அர்ப்பண உணர்வோடு மிகவும் மக்களை ஆன்மீக வழியில் நடத்தக்கூடிய எவ்வளவோ பாதிரியார்கள் நான் பாதுகாப்பேன், தந்தை லெமாயு போன்றவர்கள்லாம் ரொம்ப பயங்கரமான ஒரு பாதிரி முன்மாதிரியாக இருக்காங்க. எல்லாரையுமே நான் சொல்லலை, முதல்ல நான் சொல்லிடுறேன், இது எல்லா பாதிரியாரும் மோசமாக இருக்காங்க அப்படிங்கிறதுல. அந்த பள்ளிக்கூடம் யாரால் உருவாக்கப்பட்டது? அந்த பங்கு மக்களுடைய காணிக்கையால் உருவாக்கப்பட்டது. அவங்க கொடுத்த 100, 50, 200, 1000, 10000 அதை வச்சு தானே அந்த பில்டிங் கட்டி இருக்கு. அந்த நிர்வாகத்தை அந்த ஊர் மக்கள்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் 5 வருடம் இருப்பீர்கள், அடுத்த 5 வருடம் நீங்கள் வந்து அடுத்த பங்குக்கு மாறி மாறி போய்கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கு எதுக்கு அந்த நிர்வாகம்? எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் கணக்கும் கொடுக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. கண்டிப்பாக கேட்க தான் செய்வோம். அந்த காலத்தில் எல்லாமே வாட்ஸ்அப்பில் வருது, எல்லாத்தையும் வருது. இப்போ உள்ள ஜென்ரேஷன் முந்தி மாதிரி கிடையாது. எல்லாம் சொன்னால் போட்டு போ, அதெல்லாம் பொறுத்து போவாங்க அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பாக கேள்வி கேட்பான். நான் முதல்ல சொன்னேன், இயேசுநாதன் மிகப்பெரிய புரட்சியாளர், இந்திய உலகத்துடைய முதல் புரட்சியாளர் இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் வந்து புரட்சிகரமான கேள்விகள்லாம் நிறையா கேட்டார். அதனால தான் அவருக்கு அவர் மேலே அந்த அவங்களுக்கு கோபம் வந்தது, யூதர்களுக்கு கோபம் வந்து அவரை வந்து சிலுவையில் அடித்தார்கள். உங்களுடைய பங்குத்தில் இறந்துருக்கு ஒரு பெண்மணி, 2 குழந்தைகள் இருக்குது, 1 5ஆம் கிளாஸ் படிக்க, 1 7ஆம் கிளாஸ் படிக்க. அந்த குழந்தைகள் என்ன பண்ணியிருக்கணும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்துடைய ஆயர் நேரில் சென்று அந்த பெண்மணிக்கு ஒரு ஆறுதல் தெரிவித்து ஒரு 5 நிமிடம் உட்காந்து பேசிட்டு வரலாம், ஏதாவது செஞ்சுருக்கலாம். ஏன்னா குளித்துறைக்கு 1000 நிமிடம் நேருங்கில்லை, ஏன்னா மிக பக்கத்தில் இருக்க கோட்டார் பிஷப் அவர்கள் சென்றிருக்கலாம், சென்று ஒரு ஆறுதல் தெரிவித்திருக்கலாம் இல்லையா? ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சிக்காரன் சென்று செய்யக்கூடிய ஒரு மாண்பு, அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மெச்சூரிட்டி. அவர்கள் போன்று சீமான் போய் வந்து அந்த இதில் செய்கிறாரு. அவர் ஒரு சாதாரண ஒரு அடிப்படை உறுப்பினர் தான். அவருடைய கல்லறைக்கு போய், அவர் அரசியல்வாதி அது ரெண்டாவது, பட் அவர் சென்று அரசியல் செய்கிறார் என்று கூட வைத்துக்கொள்ளும். பட் அவரே வந்து ஒரு கல்லறையில் செய்யும் போது உங்கள் மதத்தை பின்பற்றி உங்கள் கத்தோலிக்க நிர்வாகத்தால் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருக்கக்கூடியவர், உங்கள் பங்கு தளத்தில் இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி உங்கள் பங்கு தந்தையோட இல்லத்தில் கொல்லப்பட்டிருக்கார், அது மெயின் பாருங்கள். பொதுவாக இந்த பங்கு தந்தையாக புதிதாக வர்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருடம் தான் உங்களுடைய பணிக்காலம். 5 வருஷம் இந்த பங்கில் இருப்பாங்க, அடுத்த வருஷம் 5 வருஷம் வேறு பங்கில் இருப்பாங்க. இந்த 5 வருடம் இவர்கள் பங்கில் இருக்கும்போது மக்களிடம் ஏதாவது ஒரு பணியை செய்யும்போது, ஒரு கட்டுமான பணி, ஒரு இதை ஒரு லைட்டை மாற்றுறேன், ஒரு பெரிய பணியை செய்கிறேன் அப்படின்னு ஒரு செய்யும்போது அந்த பங்கு மக்கள்கிட்ட கேட்குறாங்களா? கேட்குறதே கிடையாது. எனக்கு தெரிந்து வெகு சிலர் தான் ஒரு கட்டட வேலையை செய்ய போகிறேன், ஒரு கட்டுமான வேலையை செய்ய போகிறேன், ஒரு இடத்த திருத்தி மாற்றி அமைக்க போகிறேன், இங்கே இருக்க மாதா சிலையை நான் திருப்பி வைக்க போகிறேன், முந்திர சாமியார் எங்கே வச்சுருப்பார், அவர் ரோட்டை பார்க்க வச்சுருப்பார், இவர் என்ன பண்ணுவார், வந்து அதை திருப்பி இதையும் ரோட்டை பார்க்க இருக்குது இப்படி திருப்பி வைன்னு சொல்லிட்டு இவர் திருப்பி வைப்பார். ஸோ இந்த மாதிரியான இந்த கட்டுப்பான பணிகளில் சில திருத்தங்களை செய்யும்போது அவர்களாகவே தன்னிச்சையாக செய்கிறாங்க, அதுக்கு 100% நடக்குது. அதுக்கு முந்தைய அவங்க என்ன செய்யணும், அந்த பங்கு மக்கள்கிட்ட கேளுங்க. நீங்கள் 5 வருஷம் இருப்பீங்க, ஆமாம், சாகுறது வரைக்கும் அங்கே பங்கு மக்கள் இருப்பாங்கங்க. 90, 100 வயசு அங்கேயே கல்ற தோட்டத்தில் அடக்கம் பண்ணுற வரைக்கும் அங்கே பங்கு மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கேளுங்க. கேட்குறதே கிடையாது, எனக்கு தெரியும், உண்மையாக நான் சொல்கிறேன், எனக்கு தெரிந்து கேட்கக்கூடிய பங்கு சேர்ந்தவர்கள் வெகு சிலர் தான் அவர்களாகவே செய்து இதை நான் செய்ய போகிறேன், இதுக்கு செய்கிறதுக்கு 100 மூட்டை சிமெண்ட் ஆகும், இதை கெட்டுறதுக்கு எனக்கு வந்து 500 பாக்ஸு டைல்ஸ் வேணும், இப்படி தான் கேட்குறது பூசையில். அதுக்கு தகுந்த காணிக்கை கொடுக்கக்கூடிய நபர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் வந்து கொடுங்க, 1 பாக்ஸுக்கு 5000 ரூபா அது இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த அறிவிப்பு தான் வருது. ஸோ இதெல்லாம் மக்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து அவர்களுடைய கருத்துக்களை பெற்று ஜனநாயக முறைப்படி கொண்டு வாங்க. அந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது இந்த பங்கு தந்தைகளுக்கும் பங்கு மக்களுக்கும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நான் சொல்கிறத நீ கேளு. எப்படி வந்து மோடி சொல்கிறாரு, ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய மோடி என்ன சொல்கிறாரு, மாநில அரசுகளை கட்டளையிடுறார், அதே மாதிரி தான் இந்த பங்கு தந்தைகள் மேலே இருந்துட்டு கீழே இருக்கக்கூடிய பங்கு மக்களை
இதை நான் செய்ய போகிறேன், இதுக்கு வந்து நீங்கள் காணிக்கை கொடுத்துருங்க, ஆதரவு கொடுத்துருங்க அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றுமே இல்லை, அதே தான். வணக்கம் மக்களே, முதல்ல நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், இந்த பதிவு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை, குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தை அவமதிக்கணும், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்களை அவமதிக்கணும், அவர்களுடைய மதத்துடைய கோட்பாடுகளை அவமதிக்கணும், அவர்கள் வணங்குகிற தெய்வத்தை அவமதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு துளியோட கிடையாது. அப்படி யாரும் நினச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க, அப்படி எந்த ஒரு எண்ணமுமே கிடையாது. அதை நான் முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன், ஏன்னா நானுமே ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக தான் சொல்கிறேன். தமிழக கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் பண உணர்வுடன், அன்பு, அந்த மக்களுக்காக செயல்படணும் அப்படிங்கிற சேவை மனப்பாடுடன் பல்வேறு பாதியார்களும் ஆயர்களும் கன்னியாஸ்திரிகளும் இருக்காங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு சில கருப்பு ஆடுகள், அந்த கருப்பு ஆடுகள் செய்யக்கூடிய செயலால், அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த அநாகரிக நடவடிக்கையால் கத்தோலிக்க கிறிஸ்தவ சமூகத்துமே ஒரு மிகப்பெரிய இழுக்குள்ளாகிறது, அதாவது மிகப்பெரிய ஒரு கரை ஏற்படுகிறது. அந்த கருப்பு ஆடுகளுக்கு எதிராகத்தான் நான் வந்து இந்த பதிவை போடுறேன். என்னுடைய நோக்கம் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்துடைய மாண்பை சிதைப்பதற்காகவோ, அவர்களுடைய வழிபாடு முறைகளை கேவலப்படுத்தணுமோ அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அந்த பாதிரியார்களையும், அதாவது ஃபாதர்ஸையும் சிஸ்டர்ஸையும் அவமதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு துளியளவும் கிடையாது. அதை நான் முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன். இந்த உலகத்துடைய முதல் புரட்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசுநாதர், இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவர் அப்பொழுதே அந்த கிபி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மரபுப்படி வரக்கூடிய அந்த செயல்களெல்லாம் எதிர்த்து, ஏன் இதை இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில வித்தியாசமான செயல்பாடுகள் எல்லாம் செய்தார். எனக்கு தெரிந்து ஒரு முதல் புரட்சியாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இயேசு கிறிஸ்து, இயேசுநாதர் தான் சொல்லுவேன். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது, ஒரு அழகான ஒரு சூழல், மலைகள், மலைத்தொடர்கள், அருவிகள், வீழ்ச்சிகள், பசுமை நிறைந்த ஒரு பகுதி. கன்னியாகுமரி ஒரு முக்கடல் சங்கமிக்கக்கூடிய இடம், எல்லாராலையும் ஒரு விரும்பக்கூடிய பகுதி. இப்பேற்பட்ட கன்னியாகுமரியில் 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய அசாதாரண சூழல் நடந்திருக்கு, அதுவும் கிறிஸ்தவ சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளித்துறை மறைமாவட்டத்தை சார்ந்த ஒரு பங்கு தளம், ஒரு பாரிஷ் தான் வந்து மயிலோடு. இந்த மயிலோடில் தூய மிக்கேல் அதிதூர ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தில் பங்கு தந்தை திரு ராபின்சன் அவர்கள் இருந்திருக்காங்க. இந்த ராபின்சன் தான் அந்த பங்கு தளத்தையும் அந்த கோயிலையும், அந்த கோயிலுடன் இணைந்திருக்கக்கூடிய அந்த பள்ளியையும் அதையும் நிர்வகித்து அதற்கு தாளராகவும் அதாவது கரஸ்பாண்டாக இருந்து செயல்பட்டு வந்திருக்கிறார். இந்த பங்கு தளத்தில் இருக்கக்கூடிய பங்கு மக்களாக இருக்கக்கூடியவர் தான் திரு சேவியர் குமார் மற்றும் அவருடைய மனைவி ஜெமினி. இவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. இந்த சேவியர் குமார் வந்து பார்த்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகத்தில் டெக்னீஷியனாக இருந்திருக்காரு. இவருடைய மனைவி ஜெமினி அவர்கள் அதே அந்த தூய மிக்கேல் அதிதூதராலயம் மயிலோடில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வந்திருக்காங்க. அந்த பள்ளிக்கூடம் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி, புனித தெரசால் உயர்நிலை பள்ளின்னு நினைக்கிறேன் அதனுடைய பேர். ஸோ இந்த பள்ளியில் இவர்கள் ஒரு ஆசிரியராக பணிபுரிந்துருக்காங்க. ரொம்ப அழகான குடும்பம், அதாவது மனைவி ஒரு அரசு பள்ளி ஆசிரியை, கணவர் ஒரு அரசு நிறுவனத்தில் வேலை பார்க்குறா, 2 பெண் குழந்தைகள், அழகான குடும்பம். இந்த குடும்பத்தில் தான் இடி விழுந்த மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதாவது சேவியர் குமார் அடித்து கொல்லப்படுகிறார். சேவியர் குமார் அடித்து கொல்லப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பங்கு தந்தையுடைய இல்லம். அந்த பங்கு தந்தையோட இல்லத்தில் அவர் வந்து அடித்து பரிதாப நிலையில், கிட்டத்தட்ட அவருடைய மனைவி சொல்கிறது 13-15 பேர் என்னுடைய கணவரை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவருடைய உடலை வந்து பார்க்குறதே வந்து ரொம்ப பரிதாபகரமாக இருக்குது, அதுவும் ஒரு பங்கு தந்தையுடைய இல்லத்தில் நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தகரமான செய்தி. ஸோ ஏன் இந்த நிலை, அது ஒரு பங்கு தந்தையுடைய இல்லத்தில் எப்படி வந்து அந்த பங்கு மக்களாகி இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஏன் அடித்து கொல்லப்பட்டார், அவர் என்ன சொல்கிறாங்கன்னா பங்கு சாமியார்கிட்ட கணக்கு கேட்டிருக்காரு, என்ன வரவு வருது, என்ன காணிக்க வருது, ஏன் நீங்கள் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதை பங்கு தளத்துடைய அதாவது கோயிலுடைய நோட்டீஸ் போர்டில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இது ஒரு தப்பா, இது பண்ண வேண்டியது முறையான வேலை தானே, பைபிளில் என்ன போட்டிருக்கு, கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செசாருக்குரியதை செசாருக்கும் கொடுங்கள் அப்படின்னு தானே சொல்லியிருக்கு. ஏன் இந்த பங்கு தந்தை வந்து இதை கொடுக்க மறுக்கிறார்? பங்கு தந்தைகள் வந்து ஒரு குட்டி ஜமீன்தார்கள் போல செயல்படுகின்றனரா? ஒரு பங்கு தந்தையிடம் கேள்வி கேட்டதற்கு வந்து ஒருவர் அடித்து கொல்லப்படுகிறார் என்றால் உண்மையிலே அது நியாயமா? கத்தோலிக்க கிறிஸ்தவம் எங்கு செய்து கொண்டிருக்கிறது? கத்தோலிக்க பாதிரியார்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் உள்ளனரவா, இல்லை வந்து அவர்கள் ஒரு நிர்வாகிகளாக மட்டுமே இருக்கிறார்களா, இல்லை பாதிரியார்களாக இருந்து அன்பை போதிக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து மக்கள் மத்தியில் எழுந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக கிறிஸ்தவ மதத்தில் ஆதி காலத்தில் இந்த பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், சமூக கல்லூரி, சமுதாய கல்லூரிகள், இன்று பல்வேறு
நிறுவனங்களை எதற்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அந்த காலங்களில் கிட்டத்தட்ட 40-50-60 காலங்களுக்கு முன்பாக மக்கள் ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினா அது கல்வியால் மூலமாக தான் கொண்டு வர முடியும். ஸோ மக்களுக்கு கல்வி அறிவை போதிப்பதற்காக அவர்கள் இந்த பள்ளி கல்லூரிகள், சமுதாய நலக்கூடங்கள், மருத்துவமனைகள், சமுதாய கல்லூரிகளை எல்லாம் திறந்தார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அப்படியே வந்து அவர்கள் இந்த மதப்பிரச்சாரம் செய்தார்கள். அதன் மூலமாக கிறிஸ்தவ மதத்தையும் பரப்பினார்கள். இதுதான் நடந்தது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பங்கு பணியாளராக இருக்கக்கூடிய ராபின்சன்ட்ட திரு சேவியர் குமார் அவர்கள், ஃபாதர் நீங்கள் வந்து கோயிலுடைய கணக்கு வழக்குகளை ஆலயத்துடைய நேம் அந்த நோட்டீஸ் போர்டில் போடுங்க, அந்த நோட்டீஸ் போர்டில் நீங்கள் போட்டிங்கன்னா தான் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய தேவாலயம், நிறைய வரவு செலவுகள் வருது, நிறைய காணிக்கைகள், நிறைய அன்பளிப்புகள், நன்கொடைகள்லாம் வருது, அதை நீங்கள் என்ன இது செலவாகுது, என்ன வரவு வருதுங்கிறத போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இது கேட்டது அந்த சாமியாருக்கு பிடிக்கலை. ஸோ இவர் தொடர்ந்து அந்த சமூக வலைதளங்கள் மூலமாகவும் அந்த வாட்ஸ்அப் குரூப்புகளில் மூலமாகவும் அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. இது அந்த சாமியாருக்கு வந்து ஒரு எரிச்சலை கொடுத்துருக்கு. ஏன் இவர் மட்டும் கேள்வி கேட்குறாரு, எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்களே, இவர் மட்டும் ஏன் கேள்வி கேட்டு குடைச்சல் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த ஃபாதருக்கு வந்துகிட்டே இருக்கு, அதாவது பாதிரியார் ராபின்சனுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதனால அவருடைய மனைவி திரு ஜெமினி அவர்கள் அதே தூய புனித தெரசால் பள்ளியில் தான் வந்து வேலை பார்க்குறாங்க. அந்த தெரசால் பள்ளியுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய திரு ராபின்சன் அவர்கள், அவர் தான் அந்த பள்ளியுடைய கரஸ்பாண்டாக இருக்கிறார். அப்போ வந்து அவர் வந்து அவருடைய மனைவியை கூப்பிட்டு மிரட்டுறாரு, இந்த மாதிரி உன்னுடைய கணவர் வந்து ஏன் இந்த மாதிரி கணக்கு வழக்குகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு, கணக்கு வழக்குகள் கேட்குறதுக்கு இவர் யார், இவருக்கு வந்து பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நான் வந்து எனக்கும் பல்வேறு பேரை தெரியும், அரசியல் எனக்கும் அரசியல் செல்வாக்கு இருக்குது, என்னையும் சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற துணியில் அவர் அந்த அவருடைய மனைவி திருமதி ஜெமினி அவர்கள்ட்ட பேசியிருக்காரு. அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபாதர் அவங்களுக்கு கரெக்டாக தானே கேட்குறாங்க, நீங்கள் கணக்கை போட்ட வேண்டியது தானே அப்படிங்கிறது அவங்களும் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இவர் நம்ம சொல்கிறத கேட்கலையே, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை கேள்வி கேட்குறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ஃபாதருக்கு ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையாக இவர் வந்து இவர் தனக்கு தெரிந்த அரசியல்வாதிகள் மூலம் தூண்டுதல் செய்து இவர் வந்து திங்கள் சந்தை, அதாவது திங்கள் நகர் மண்டே மார்க்கெட்டு பணிமனையில் அரசு போக்குவரத்து பணிமனையில் டெக்னீஷியனாக இருந்திருக்காரு. இவரை வந்து கன்னியாகுமரிக்கு மாற்றுறாங்க. ஸோ அந்த தூண்டுதல் போல் இவரை கன்னியாகுமரிக்கு மாற்றுறாங்க. ஸோ இவருக்கும் தெரியுது இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்டதுனால தான் நம்மளை வந்து யாரோ வந்து கார்னர் பண்ணி நம்மளை அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி இவரும் வந்து கன்னியாகுமரியில் போய் டெக்னீஷியனாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறார். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இவர் மீண்டும் ஃபாதரை பார்த்து கேட்கணுமோ வந்து, ஸோ மீண்டும் இந்த மோதல் முச்சுகிறது. முச்சும் போது வந்து அவர் வந்து அவருக்கு தெரிந்த சில நண்பர்கள் மூலமாக சொல்லி மிரட்டுறார். கட்சி சார்ந்த ஆளுங்கட்சி சார்ந்த சில நண்பர்கள் மூலமாக அவரை வந்து அவர்களை மிரட்டுகிறார். பங்கு தந்தை ராபின்சன் இறுதியாக என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருடைய மனைவி ஜெமினியை வந்து சஸ்பெண்ட் கொடுக்குறார். உங்களை வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெமோ இஷ்யூ பண்ணுறாரு. அப்போ அவருடைய மனைவி கேட்குறாங்க, ஃபாதர் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன கற்பிப்பதில் ஏதாவது டீச்சிங்கில் ஏதாவது தப்பு பண்ணனா, இல்லை மாணவர்கள்ட்டேருந்து என் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததா, இல்லை சக ஆசிரியர்கள்ட்டேருந்து என் மேலே எதுவும் கம்ப்ளைண்ட் வந்ததா, என்ன எதற்காக நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கணவர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார், கணக்கு கொடுங்க கணக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஸோ அதை கேட்ட அந்த பெண்மணி வந்து, இது வந்து ஒரு சரியான காதல் இருக்காது, இதனால் நான் அந்த மெமோவை வந்து வாங்க மாட்டேன், என்னுடைய சஸ்பென்ஷன் ஆர்டர் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அதை விடாபடியாக இருந்திருக்காங்க. பட் கடைசியாக இந்த விஷயம் வந்து சேவியர் குமாருக்கு தெரியும் போது, ஸோ அவர் நம்ம கேள்வி கேட்குறதுனால நம்முடைய மனைவியும் பாதிக்கப்படுறாங்க, ஸோ அவங்களுடைய வேலைக்கும் பிரச்சனை வருதுன்னு அவரும் சில நேரம் ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார், ஃபாதர்கிட்டே வந்து சொல்கிறார், நான் வேணா இதெல்லாம் நான் கேள்வி கேட்கல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ பங்கு தந்தையாக இருக்கக்கூடிய திரு ராபின்சன் வந்து, நீங்கள் வந்து இதை எழுத்துப்பூர்வமாக வந்து நேரில் வந்து எழுதி கொடுத்துட்டு போங்க, பங்கு தந்தை அலுவலகத்தில் வந்து எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் அதை நம்பி அங்கே போகிறார். அங்கே போகிற இடத்துல தான் ஒரு பேச்சுவார்த்தையை முச்சி கைகலப்பாகி அங்கு வந்து அவர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அங்கு வந்து மரணம் அடைகிறார். கிட்டத்தட்ட அவரை 13-15 பேர் தாக்கியதாக அவருடைய மனைவி ஜெமினி அவர்கள் சொல்கிறாங்க. சரி, இதான் நடந்த நிகழ்வு. கேள்வி கேட்டால் ஒருத்தர் அடிப்பேன் குத்துவேன் அப்படின்னு ஒரு பங்கு சாமியார் இறங்கிட்டார் அப்படின்னா, எனக்கு தெரிந்து அவர்லாம் வந்து பங்கு சாமியாருக்கு லாயக்கே இல்லை, பங்கு சாமியாருக்கு லாயக்கே இல்லை. முதல்ல குளித்துறை மறை மாவட்டத்துக்கு இன்னமும் வந்து ஆயர் இல்லை, பிஷப் இல்லை, தற்போது தான் ஒருத்தரை போட்டிருக்காங்க, அவரும் இன்னமும் பதவி ஏற்கலை. ஸோ ஒரு பங்கு சாமியாருக்கு ஒரு பொறுமை இல்லை அப்படிங்கும்போது அவர் என்ன மக்களுக்கு எடுத்து சொல்ல போகிறார் பங்கு தளத்தில்? அதாவது
என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, பங்கு சாமியாராக இருக்கவர் ஆன்மீக பணி, அதாவது மக்களை ஆன்மீகத்தில் வழி நடத்துறதுக்கு வந்திருக்காரா இல்லை நிர்வாகம் செய்கிறதுக்கு வந்திருக்காரா? முதல்ல அதை வந்து கத்தோலிக்க ஆயர் பேரவை முதல்ல தீர்மானிக்கணும். இந்த ஆயர்கள் முதல்ல செயல்படக்கூடிய ஒரு ஆயர் பேரவையாக இருக்கணும். பெயரளவில் இந்த ஆயர் பேரவை தயவுசெய்து இருக்கக்கூடாது. ஏன்னா காலம் மாறுகிறது, பல்வேறு தாக்குதல்கள் வந்து சிறுபான்மையின மக்கள் மேல் தாக்குதல் நடத்தப்படுகிறது. இந்த ஆயர் பேரவை பெயரளவில் தான் இருக்க மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது. இந்த பாதிரியார்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பங்கு சாமியார்னு வர்றாங்க. பங்கு சாமியார் வந்துட்டு கிட்டத்தட்ட அவர்களுக்கு கீழே 1200 குடும்பங்கள் இருக்குது. அந்த 1200 குடும்பங்களும் உங்களுக்கு வரி செலுத்துகிறாங்க, பூசை கருத்துக்கள் பூசைகளின் திருப்பலி நிறைவேற்றதுக்கு கருத்து கொடுக்குறாங்க, காணிக்கையை கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஒரு வருமானம் வருது. அங்கங்கு துணை கிளை பங்குகள் இருக்குது, அந்த கிளை பங்குகள்லேருந்து இவர்களுக்கு வருமானம் வருகிறது. ஸோ அப்போது கண்டிப்பாக இவர்கள் என்ன வருமானம் வருது அப்படிங்கிறத போர்டில் போடணும் இல்லையா, நோட்டீஸ் போர்டில் போடணும் இல்லையா, அது அவங்களுடைய பொறுப்பு தானே. 40 லட்சம் வந்திருக்குன்னா 30 லட்சம் செலவாயிருக்கு, பேலன்ஸ் கையிருப்பு 10 லட்சம் போடுறதுல என்ன குறைஞ்சி போயிருவீங்க நீங்கள்? கடவுளே சொல்லியிருக்காரு, இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, செசாருக்குரிய செசாருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கன்னு சொல்லி பைபிளில் ஒரு வார்த்தையே இருக்குது. முதல்ல இந்த பங்கு தந்தைகளுடைய பணியை வந்து நிர்ணயிக்கணும். ஜேடி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஹஸ்டு பி அவங்க வந்து டிஃபைன் பண்ணணும். அவங்க என்ன முதல்ல ஆன்மீக பணியில் இருக்காங்களா இல்லை நிர்வாகம் செய்கிறதுக்கு வந்திருக்காங்களா? பங்கு தந்தைங்கிறாங்க, ஒரு ஸ்கூலுடைய கரஸ்பாண்டாக இருக்கிறார். அப்போது அவர் எப்படி ரெண்டு பணியை ஒரு மனிதனால் எப்படி செய்ய முடியும்? இப்போ நமக்கு ரெண்டு வேலை கொடுத்தா செய்ய முடியுமா? கண்டிப்பாக வந்து ஒரு குழப்பம் வரும். இன்னும் ஆன்மீக பணியில் பண்ணணும், இங்கே பண்ணணும், இங்கே ஒரு நிர்வாகத்தை செய்யணும் அப்படிங்கும்போது எனக்கு தெரிந்து என்னுடைய கருத்து என்னென்னா, நீங்கள் வந்து ஆன்மீகன்னா ஆன்மீகத்தை மட்டும் பாருங்கள், நிர்வாகத்தை பணிகளை எல்லாமே அந்த கோயில் அந்த பள்ளிக்கூடம் யாரால் உருவாக்கப்பட்டது? அந்த பங்கு மக்களுடைய காணிக்கையால் உருவாக்கப்பட்டது. அவங்க கொடுத்த 100, 50, 200, 1000, 10000 அதை வச்சு தானே அந்த பில்டிங் கட்டியிருக்கு. அந்த நிர்வாகத்தை அந்த ஊர் மக்கள்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் 5 வருடம் இருப்பீர்கள், அடுத்த 5 வருடம் நீங்கள் வந்து அடுத்த பங்குக்கு மாறி மாறி போய்கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கு எதுக்கு அந்த நிர்வாகம்? நீங்கள் கோயிலில் பூசை வைங்க, பூசை கருத்து என்ன வருதோ அந்த பூசைக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையை நீங்கள் எடுத்துக்கோங்க. கோயிலில் உழுத அந்த காணிக்கையை உண்டியலில் உழக்கூடிய காசு எல்லாமே அந்த ஊர் மக்களுக்கு சொந்தம். அந்த மக்கள் வந்து எடுத்து அவங்க உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. பட் ஆனால் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் கணக்கும் கொடுக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. கண்டிப்பாக கேட்க தான் செய்வோம். அந்த காலத்தில் எல்லாமே வாட்ஸ்அப்பில் வருது, எல்லாத்தையும் வருது. இப்போ உள்ள ஜென்ரேஷன் முந்தி மாதிரி கிடையாது. எல்லாம் சொன்னால் போட்டு போ, அதெல்லாம் பொறுத்து போவாங்க அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பாக கேள்வி கேட்பான். நான் முதல்ல சொன்னேன், இயேசுநாதர் மிகப்பெரிய புரட்சியாளர், இந்திய உலகத்துடைய முதல் புரட்சியாளர் இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் வந்து புரட்சிகரமான கேள்விகள்லாம் நிறையா கேட்டார். அதனால தான் அவருக்கு அவர் மேல் அந்த அவங்களுக்கு கோபம் வந்தது, யூதர்களுக்கு கோபம் வந்து அவரை வந்து சிலுவையில் அடித்தார்கள். ஸோ அப்பேற்பட்ட புரட்சியாளர் தான் வந்து இயேசு கிறிஸ்து, அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் அல்ல. ஸோ அப்பேற்பட்ட வழி வந்தவர்கள் அவர் சொன்ன இந்த ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டுங்க அப்படின்னு சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து வழி வந்த அவரை பின்பற்றி இறையியல் கல்லூரியிலெல்லாம் சென்று படித்த இந்த பாதிரியார் ராபின்சன் ஒரு கொலைக்கு துணை போயிருக்கிறார் அப்படிங்கிறது, அதுவும் அவர் அலுவலகத்தில் பங்கு தந்தையுடைய அலுவலகத்தில் இல்லத்தில் அந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம். கத்தோலிக்க கிறிஸ்தவத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய அவமானம். அந்த பங்கு பாதிரியாருக்கெல்லாம் வந்து அந்த குளித்துறை ஆயர் பேரவை வந்து ஆயர் வந்து எந்தவித சட்ட ரீதியான உதவிகளுமே செய்யக்கூடாது. அந்த குடும்பம் அந்த அவருடைய மனைவி ஜெமினியும் அவருடைய 2 குழந்தைகளும் பேட்டி கொடுக்குறாங்க. பாவமாக இருக்குது. உங்களுடைய பங்கு தளத்தை சேர்ந்தவர், உங்களுடைய பாரிஷை சேர்ந்தவர், அங்கே பங்கு உறுப்பினராக இருந்தவர் பங்கு தந்தை இல்லத்தில் அடிபட்டு கொல்லப்பட்டிருக்கார். என்ன செஞ்சுருக்கணும் நம்ம? எவ்வளவோ வந்து நம்ம வந்து அந்த மறையுறையில் எவ்வளவோ இதாக பேசுகிறாங்க பாதிரியார்கள். இன்றைக்கி அதே பாதிரியார் பாளையங்கோட்டை கல்வெட்டான் குழியில் இருக்கக்கூடிய அருத்திரு மைப்பா ஜெயசுராஜ் அவர்கள், அவர் வந்து குரல் கொடுத்துருக்கார். அவரும் ஒரு பாதிரியார். அந்த பாதிரியார் இன்றைக்கி அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இறங்கி போராட்டம் செய்கிறார். மேலும் அந்த பாதிரியாருக்கு எதிராக குரல் கொடுக்கிறார். கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் நடந்த இது வந்து ஒரு மிகவும் ஒரு அவமானகரமான சம்பவம் அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டிங் பாரிஸ் பிரீஸ்ட் வந்து போராட்டத்தில் இறங்குறாரு. அப்போ இது எவ்வளோ பெரிய செய்தி! இறந்து போன சேவியர் குமார் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்து போகட்டும், அது நமக்கு தேவையில்லை. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தமிழன் திரு சீமான் அவர்கள் சென்று ஆறுதல் கொடுத்து அவருடைய கல்லறைக்கு சென்று அஞ்சலி செலுத்தி பூக்களையெல்லாம் போட்டு அவர் வர்றார் ஒரு மனிதாபிமானத்தோடு. சென்னையிலேருந்து ஆள் இந்த ஆள் அந்த வேகாத வெயிலில் காரில் வந்து செய்கிறார்.
கூட்டத்தை நடத்துகிறார். உங்களுடைய பங்கத்தில் இறந்துருக்கு ஒரு பெண்மணி, ரெண்டு குழந்தைகள் இருக்குது, ஒன்று 5ஆம் கிளாஸ் படிக்கு, ஒன்று 7ஆம் கிளாஸ் படிக்கு. அந்த குழந்தைகள் என்ன பண்ணியிருக்கணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்துடைய ஆயர் நேரில் சென்று அந்த பெண்மணிக்கு ஒரு ஆறுதல் தெரிவித்து ஒரு 5 நிமிடம் உட்காந்து பேசிட்டு வரலாம், ஏதாவது செஞ்சுருக்கலாம். ஏன்னா குளித்துறைக்கு ஆயர் இன்னும் நியமனம் இல்லை. ஏன்னா மிக பக்கத்தில் இருக்க கோட்டார் பிஷப் அவர்கள் சென்றிருக்கலாம், சென்று ஒரு ஆறுதல் தெரிவித்திருக்கலாம் இல்லையா. ஒரு ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சிக்காரன் சென்று செய்யக்கூடிய ஒரு மாண்பு, அந்த அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒரு மெச்சூரிட்டி. அவர்கள் போன்று சீமான் போய் வந்து அந்த இதில் செய்கிறாரு. அவர் ஒரு சாதாரண ஒரு அடிப்படை உறுப்பினர் தான். அவருடைய கல்லறைக்கு போய் அவர் அரசியல்வாதி, அது ரெண்டாவது. பட் அவர் சென்று அரசியல் செய்கிறார் என்று கூட வைத்துக்கொள்ளும். பட் அவரே வந்து ஒரு கல்லறையில் செய்யும்போது உங்கள் மதத்தை பின்பற்றி உங்கள் கத்தோலிக்க நிர்வாகத்தால் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருக்கக்கூடியவர், உங்கள் பங்கு தளத்தில் இருக்கக்கூடியவர், இந்த மாதிரி உங்கள் பங்கு தந்தையோட இல்லத்தில் கொல்லப்பட்டிருக்கார், அது மெயின் பாருங்கள். அப்போ நீங்கள் சென்று அதுக்கு கண்டிப்பாக ஒரு நிமிடம் ஒரு 10 நிமிஷமாக தான் அங்கே இருந்துட்டு வரணும் இல்லையா. அது வந்து மிகவும் ஒரு என் மனதில் அந்த கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குது, ஏன் வந்து யாருமே போகல. அது ஒரு அடித்து கொல்லப்பட்டது. அந்த உடம்பை பார்க்கும்போது நமக்கு அப்படி இதாக இருக்குது. காப்பிரைட்ஸ்க்காக நான் அந்த ஃபோட்டோ வைக்கல, என்கிட்ட அந்த ஃபோட்டோ ஒரிஜினல் ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, காப்பிரைட்ஸ்க்காக நான் அந்த ஃபோட்டோ வைக்கல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த பாதிரியார்கள் வந்து ஒரு குட்டி ஜமீன்தார்கள் போலத்தான் செயல்படுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் சமீபத்தில் சிவகங்கை மறை மாவட்டத்துடைய புதிய ஆயராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மேதகி லூர்து ஆனந்தம் அவர்களை ஒரு நேர்காணல் பண்ணியிருந்தேன். அப்போ இதே கேள்வியை தான் கேட்டிருந்தேன். இந்த பங்கு தந்தைகள், பங்கு சாமியார்கள் அனைவரும் ஒரு குட்டி ஜமீன்தார்கள் போல செயல்படுகிறார்களே, இவர்களுக்கு எதுவுமே ஒரு கண்ட்ரோல் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். அதற்கு அவர் ஒரு ஆயர் என்ற நிலையில் சில பதில்களை செய்தார். பட் அது எனக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலாக இல்லை. முதல்ல இந்த பங்கு தந்தைகள் ஒன்று ஆன்மீக பணியை போங்க, இல்லை பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் பண்ண போங்க, இல்லை ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஒரே நேரத்தில் உங்களால் எனக்கு தெரிந்து ரெண்டையும் செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த பக்கம் என்னென்னா ஒரு ஆன்மீக பணி, மிகப்பெரிய ஆலயத்தை நிர்வாகித்து அந்த பங்கு மக்களை பல்வேறு இயக்கங்கள் வச்சுருக்கீங்க, அன்பியை வச்சுருக்கீங்க, பல்வேறு மரியாதை பல்வேறு இயக்கங்கள் வச்சுருக்கீங்க, பல்வேறு திருவிழாக்களை கொண்டாடுறீங்க. ஸோ நீங்கள் அதில் போவீங்களா, இதை பண்ணுவீங்களா? ஸோ அதனால் எனக்கு தெரிந்து எப்படி இந்த இந்து மக்கள், இந்து சகோதரர்கள் கோயிலில் எப்படி இந்த சில சின்ன சின்ன கோயில்கள்லாம் இருக்கும், முருகன் கோவில், விநாயகர் கோவில், அங்கெல்லாம் நம்ம பூசாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த முருகனுக்கும் அந்த தெய்வங்களுக்கா காட்டும்போது அவர்களுக்கு தட்டில் ஒரு தொகை விழும், காணிக்கையாக கொடுப்பாங்க பக்தர்கள். அந்த தொகையை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அந்த உண்டியலில் இருக்கதை அவங்க எடுக்கக்கூடாது. அது வந்து அந்த ஆலய தர்மகத்தை, ஆலய நிர்வாகிகள் அவங்க மாதத்துக்கு ஒரு முறை எண்ணி அது அந்த கோயிலுடைய மேம்பாட்டு செலவுக்கு, ஏதாவது திருவிழாக்கள் கொண்டாடுவதற்கு அதை வச்சுக்குவாங்க அந்த தொகை. ஸோ அதே போலத்தான் எனக்கு தெரிந்து தமிழக கத்தோலிக்க ஆயர் பேரவை இந்த பூசை கருத்துக்கு உற தொகை மட்டும்தான், அதாவது இந்த திருப்பலி நிறைவேற்ற அதுக்கு ஒரு ஃபீஸ் வச்சுருப்பாங்க, 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா வரைக்கும் வச்சுருப்பாங்க. அந்த தொகை மட்டும்தான் பங்கு சாமியர்களுக்கு. மீதி இந்த காணிக்கையாக விழக்கூடிய இந்த காலயங்களில் காணிக்கையாக உள்ள அந்த காணிக்கை பெட்டியில் விழக்கூடிய தொகை அனைத்துமே அந்த கோயிலுக்கு தான். அந்த கோயில்னு அந்த கோயிலுடைய பங்கு பேரவை அவர்கள் முன்னிலையில் அது என்ன படணும், அவர்கள் முன்னிலையில் அது என்னப்பட்டு அது என்ன தொகை வந்திருக்குங்கிறத ஆலயத்துடைய நோட்டீஸ் போர்டில் போடணும். அப்படி போட்டால் தான் ஒரு டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வாங்க. ஒரு டிரான்ஸ்பரன்சியை கொண்டதில் என்ன பிரச்சனை? பாதிரியார்களுடைய பங்கு தந்தைகளுடைய பாதிரியார்களுடைய செயல்பாடு ஒரு கேள்விக்குரியதாகத்தான் வந்து இப்போதைய மக்களால் பார்க்கப்படுது. இது வந்து நான் எல்லா பங்கு தந்தைகளும் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலை. மிகவும் அர்ப்பண உணர்வோடு, மிகவும் மக்களை ஆன்மீக வழியில் நடத்தக்கூடிய எவ்வளவோ பாதிரியார்கள் நான் பார்க்கிறேன். தந்தை லெமாயு போன்றவர்கள்லாம் ரொம்ப பயங்கரமான ஒரு பாதிரியார், முன்மாதிரியாக இருக்குது. எல்லாரையுமே நான் சொல்லலை, முதல்ல நான் சொல்லிடுறேன், இது எல்லா பாதிரியார்களும் மோசமாக இருக்காங்க அப்படிங்கிறதுல. ஒரு ஒரு பாலில் ஒரு துளி விஷம் கலந்தாலும், ஒரு டம்ளர் பாலில் ஒரு துளி விஷம் கலந்தாலும் அந்த பாலே வீணாக போயிடுது இல்லையா. இப்போ இன்றைக்கி அந்த பாதிரியார் ராபின்சன் செஞ்ச செயலால் எல்லாருக்குமே ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கு. அதுவும் அவருடைய பங்கு தளத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் பண்ணி அந்த ஆளை வந்து கார்னர் பண்ணி அவரை பேச விடாமல் செய்து வாக்குவாதம் முடிச்சு கைகலப்பாயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகவும் ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி. கத்தோலிக்க ஆயர் பேரவை மிகவும் விரைவாக செயல்படணும். ஏன்னா நாம் ஏற்கனவே நம்ம சில பதிவுகள் போட்டிருந்தோம், மதத்தில் அரசியல் கலந்து விட்டது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மதத்தில் அரசியல் கலந்து விட்டது. ஸோ மதத்தில் அரசியல் கலக்கும்போது இந்த மதத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே முழித்துக்கொள்ளுங்கள், அதுவும் குறிப்பாக இந்தியாவில் முழித்துக்கொள்ளுங்கள்.
நீங்கள் முழித்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால்தான் உங்களுக்கென்று ஏதாவது வழி பிறக்கும். அதாவது இந்த கத்தோலிக்க ஆயர்பேரவையே நான் ஏற்கனவே சொல்கிறேன், என்னுடைய ஒரு பதிவாக கூட இருக்கலாம், இதுக்கு முந்தைய நம்ம போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, 5 வருடங்களுக்கு ஒரு முறை நம்ம மாறி மாறி கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஓட்டு போட்டுக்கிட்டுருக்கோம். திமுக அதிமுக திமுக அதிமுகன்னு ஓட்டு போட்டுட்ருக்கோம். இதில் இந்த கத்தோலிக்க ஆயர் பேரவை வந்து என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு வெளிப்படையாக இருக்க மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு கொடுக்க ஒரு இதில் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சூசகமாக தேர்தலுக்கு முந்தின நாள் இந்த கோயிலில் நடக்க பூஜையில் பாதிரியார்கள் மூலம் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு இன்டர்னல் ஒரு மெசேஜ், அஃபிஷியலாகவே எதுவுமே இருக்காது. ஸோ முதல்ல எனக்கு தெரிந்து மேலேயே சரியில்லை, அப்போ கீழே இருக்கவன் எப்படி இருப்பான்? மேலேயே சரியில்லைன்னா கீழே இருக்கணும், அவனே சரியில்லை நான் எதுக்கு அப்படி இருக்கணும்ன்ட்டு கீழே இருக்கணும் அப்படி தான் இருப்பான். ஸோ முதல்ல நீங்கள் வந்து ஒரு அரசியல் நிலைப்பாட்டிலையும் தமிழக கத்தோலிக்க ஆயர் பேரவை ஒரு தெளிவான நிலைப்பாடு கிடையாது, குழப்படியான நிலைப்பாடு தான். அதே மாதிரி இந்த பாதிரியார்களும் எனக்கு தெரிஞ்சு பிஷப்களில் கண்ட்ரோல்களில் இருக்காங்களா அப்படின்னு தெரியலை, என்னன்னு தெரியலை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான், அதை நான் விமர்சிக்கலை. ஏன்னா எல்லா பாதிரியார்களும் அப்படி இல்லை, நான் அதையும் மொழியும் சொல்கிறேன். சில பல பாதிரியார்கள் சில பல கருப்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது, அது வந்து அவர்கள் தான் அதுக்கு உண்டான நிர்வாக நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இந்த நாகர்கோவில் மயிலோடு சம்பவத்துக்கெல்லாம் கத்தோலிக்க ஆயர் பேரவை என்ன நடவடிக்கை எடுத்தது? அந்த பெண்மணியை கூட யாரும் போய் சந்தித்து ஆறுதல் படுத்தலை. அதில் 2 குழந்தைகள் இருக்குது, அதை நினச்சி பார்க்கணும். நமக்கே பார்க்கும்போது அவங்க அந்த நாம் தமிழர் கூட இணைந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து அதில் அந்த பெண்மணி பேசியிருக்காங்க, யூடியூப்பில் இருக்குது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு பேசுகிறாங்க அந்த பெண்மணி, ஒரு ஆசிரியை. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செயல் நடந்திருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒன்றும் பண்ண முடியலை. இந்த பங்கு பாதிரியாரை உடனடியாக வந்து அந்த இதிலிருந்து அவர் வந்து பாதிரியாராக செயல்படக்க தகுதி இல்லைன்னு அறிவிக்கணும். சஸ்பென்ஷன்லாம் கிடையாது, தகுதி இல்லைன்னு அறிவிச்சிடணும். தகுதி இல்லைன்னு அறிவித்து அவரை வந்து வெளிநடப்பு செய்யணும். அவர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, அவர் குற்றவாளியாக இருந்தால் அவரை வந்து கைது செய்யணும். அது வந்து தமிழக காவல்துறை அதை செய்யும். பட் ஆனாலும் இது வந்து ஒரு கத்தோலிக்கத்துக்கு, தமிழக கத்தோலிக்க மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாகத்தான் நான் பார்க்கிறேன். அது ஒரு பங்கு பாதிரியார் இல்லத்தில் நடந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானகரமான விஷயம். பொதுவாக இந்த பங்கு தந்தையாக புதிதாக வர்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா 5 வருடம் தான் இவங்களுடைய பணிக்காலம். 5 வருஷம் இந்த பங்கில் இருப்பாங்க, அடுத்த வருஷம் 5 வருஷம் வேறு பங்கில் இருப்பாங்க. இந்த 5 வருடம் இவர்கள் பங்கில் இருக்கும்போது மக்களிடம் ஏதாவது ஒரு பணியை செய்யும்போது, ஒரு கட்டுமான பணி, ஒரு இதை ஒரு லைட்டை மாற்றுறேன், ஒரு பெரிய பணியை செய்கிறேன் அப்படின்னு ஒரு செய்யும்போது அந்த பங்கு மக்கள்கிட்ட கேட்குறாங்களா? கேட்குறதே கிடையாது. எனக்கு தெரிந்து வெகு சிலர் தான் ஒரு கட்டட வேலையை செய்ய போகிறேன், ஒரு கட்டுமான வேலையை செய்ய போகிறேன், ஒரு இடத்த திருத்தி மாற்றி அமைக்க போகிறேன், இங்கே இருக்க மாதா சிலையை நான் திருப்பி வைக்க போகிறேன், முந்திர சாமியார் எங்கே வச்சுருப்பார், அவர் ரோட்டை பார்க்க வச்சுருப்பார், இவர் என்ன பண்ணுவார், வந்து அதை திருப்பி இது ஏன் ரோட்டை பார்க்க இருக்குது இப்படி திருப்பி வைன்னு சொல்லிட்டு இவர் திருப்பி வைப்பார். ஸோ இந்த மாதிரியான இந்த கட்டுப்பான பணிகளில் சில திருத்தங்களை செய்யும்போது அவர்களாகவே தன்னிச்சையாக செய்கிறாங்க, அதுக்கு 100% நடக்குது. அதுக்கு முந்தைய அவங்க என்ன செய்யணும்னா, அந்த பங்கு மக்கள்கிட்ட கேளுங்க, நீங்கள் 5 வருஷம் இருப்பீங்க, அவன் சாகுறது வரைக்கும் அங்கே பங்கு மக்கள் இருப்பாங்க, அங்கே 90-100 வயசு அங்கேயே கலர தோட்டத்தில் அடக்கம் பண்ணுற வரைக்கும் அங்கே பங்கு மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து கேளுங்க. கேட்குறதே கிடையாது, எனக்கு தெரியும், உண்மையாக நான் சொல்கிறேன், எனக்கு தெரிந்து கேட்கக்கூடிய பங்கு சேர்ந்தவர்கள் வெகு சிலர் தான் அவர்களாகவே செய்து இதை நான் செய்ய போகிறேன், இதுக்கு செய்கிறதுக்கு 100 மூட்டை சிமெண்ட் ஆகும், இதை கட்டுறதுக்கு எனக்கு வந்து 500 பாக்ஸ் டைல்ஸ் வேணும், இப்படி தான் கேட்குறது பூசையில். அதுக்கு தகுந்த காணிக்கை கொடுக்கக்கூடிய நபர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் வந்து கொடுங்க, 1 பாக்ஸுக்கு 5000 ரூபா அது இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த அறிவிப்பு தான் வருது. ஸோ இதெல்லாம் மக்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து அவர்களுடைய கருத்துக்களை பெற்று ஜனநாயக முறைப்படி கொண்டு வாங்க. அந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது இந்த பங்கு தந்தைகளுக்கும் பங்கு மக்களுக்கும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நான் சொல்கிறத நீ கேளு. எப்படி வந்து மோடி சொல்கிறாரு, ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய மோடி என்ன சொல்கிறாரு, மாநில அரசுகளுக்கு கட்டளையிடுறார், அதே மாதிரி தான் இந்த பங்கு தந்தைகள் மேலே இருந்துட்டு கீழே இருக்கக்கூடிய பங்கு மக்களை, இதை நான் செய்ய போகிறேன், இதுக்கு வந்து நீங்கள் காணிக்கை கொடுத்துருங்க, ஆதரவு கொடுத்துருங்க அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றுமே இல்லை, அதே தான். ஸோ இந்த போக்கு மாறணும் அப்படின்னா
ஆயர் பேரவை, கத்தோலிக்க ஆயர் பேரவை இந்த பங்கு தந்தைகளுக்கு கடிவாளம் போடணும். பங்கு தந்தைகள் நான் சொன்ன மாதிரி தான், அவர்கள் நீங்கள் பூசை மட்டும் வைக்கணும், அதில் பங்கேற்கணும், விழாக்களை வழி நடத்தணும், மக்களை ஆன்மீக பாதையில் வழி நடத்தணும், பல்வேறு கத்தோலிக்க ஆன்மீக இயக்கங்களை நீங்கள் ஒருங்கிணைங்க, நீங்கள் அதுக்கு தலைவராக இருங்க, எது வேணாலும் இருந்துக்கோங்க, ஆனால் மக்களுடைய கருத்துக்களை கேளுங்க. மக்களுடைய கருத்துக்களை கேட்காமல் நீங்கள் தன்னிச்சையாக செயல்பட்டிருந்தால் நாளைக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் போயிடும். இப்போவே வந்து பூசையில் சாமியார் பிரசங்கம் வச்சால் உள்ளே ஒரு பையன் இருக்க மாட்டேங்கான், ஏதோ பாலகிருஷ்ணா படத்தில் ஸ்டண்ட்டு வந்த மாதிரி பாதி பேர் எந்திரிச்சு போயிடுறான், இதுதான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து குறைக்கப்படணும். அதுக்கு கத்தோலிக்க ஆயர்பேரவை தான் வழி செய்யணும். ஸோ இந்த ஆயர்பேரவை அவர்களுக்கு ஒரு கிடுக்கி பிடி போடணும். இந்த பங்கு சாமியார்களுக்கும் அந்த பங்கு மக்களுக்கும் இடையிலேருந்து ஒரு புரிந்துணர்வு கண்டிப்பாக ஏற்படணும். ரெண்டு பேருக்குமே இடையில் இருக்கக்கூடிய அந்த லைசனிங் ஒற்றுமை வந்து இருக்கணும். ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள், டெக்னாலஜியுடைய காலங்கள், இளைய தலைமுறையினர் எது எடுத்தாலும் கண்டிப்பாக கேள்வி கேட்பார்கள். அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி பொறுத்துக்கள்லாம் போக மாட்டாங்க, கண்டிப்பாக கேள்வி கேட்பார்கள். ஏன் இதை செய்யலை, இது எதுக்குன்னு கண்டிப்பாக கேள்வி கேட்பான். ஸோ அதற்காக இந்த பங்கு தந்தைகள் தயாராக இருக்க வேண்டும். நான் பங்கு சாமியார், நான் என்ன சொன்னால் நீ கேட்கணும், இந்த பங்கே என் கண்ட்ரோலு, நான் சொல்கிறது தான் கேட்கணும், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு இருந்தாங்கன்னா இது போன்ற நிகழ்ச்சிகள், இது போன்ற அசம்பாவிதங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதை கட்டுப்படுத்தணுன்னா தமிழக ஆயர் பேரவை களத்தில் குதிக்கணும். தமிழக ஆயர் பேரவை ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லா முடிவுகளையும் எடுக்கணும், எல்லா முடிவுகளையும் மக்கள்கிட்ட அறிவிக்கணும். அது இல்லாத வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு விடிவு பிறக்குமா அப்படிங்கிறது ஒர் மில்லியன் டாலர் க்வெஸ்சன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.